வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தாமல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சிங்கன்னா, ஹீரோ கரிஸ்மா அவங்களோட எக்ஸ்எம்ஆர் மாடலை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆமாம், சும்மா சொல்லிடாது, நல்ல ஒரு சூப்பரான பைக்கு. அந்த பைக் சம்மந்தப்பட்ட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஒரு சிலது இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த விஷயங்களை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக சம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ப்ரைஸ் டீடைல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரைஸில் இப்போ சேஞ்சஸ் வருது. ஆமாங்க, அது ஏன் ப்ரைஸில் சேஞ்சஸ் வருதுனா, ஹீரோ வந்து இந்த ஹீரோ கரிஸ்மா எக்ஸ்எம்ஆரை வந்து லான்ச் ப்ரைஸ் வந்து ஒரு 1.72 lakhs கிட்டே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கப்பா. ஆக மொத்தத்தில் ஆண்ட்ராய்டு ஒரு 180-190 உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சு. ஆக மொத்தத்தில் ஒரு 200,000 ஒரு பெஸ்ட்டான அஃபோர்டபுள் பைக்காக இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் தான். அந்த இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ்ன்றது லாஸ்ட்லாம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு தான் இருக்கும். இந்த இப்போ சும்மா இந்த ஆஃபர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இப்போ புதுசாக ஒரு பொருள் வருதுன்னும் போது அதுக்கு வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸோட விலை உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டில் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் போடுற மாதிரி பைக் பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் போடுவாங்க. இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இந்த பைக்கை நீங்கள் இந்த ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆஃபர். அது மாதிரி ஒரு ஆஃபரில் தான் இந்த ஹீரோ கரிஸ்மா இவ்வளோ நல்லா இருந்துக்கிட்டு. பட் ஆனால் இப்போ டைம் டு சேஞ்ச். ஆமாங்க, இப்போ ப்ரைஸிங்கில் சேஞ்சஸ் வரப்போகுது. அது எப்போனா அக்டோபர் 1. ஆமாம், அக்டோபர் 1 சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. வர அக்டோபர் 1 விழுப்புரம் கொண்டாட்டம்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குதுப்பா. அந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளும் வரோம். வேணா நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் பார்த்து பேசலாம். நம்ம மட்டும் வரதில்ல, நம்மளோட இன்னும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கணும். மேபி விழுப்புரத்தில் இருந்து இல்லை விழுப்புரத்தில் நியர்பையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வரலாம். வேணா இமெயில் ஐடி கொடுக்குறேன் கீழே, வேணா அதை வச்சு என் கூட காண்டாக்ட் பண்ணி. சரி, ஓகே, பேக் டு தி கண்டென்ட். ஆமாம், ப்ரைஸிங்கில் சேஞ்சஸ் இருக்குன்னு இருந்தால் இல்லைங்களா, அது என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு 1.72 கிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்மளுக்கு அதான் செப்டம்பருக்கு அடுத்து உங்களுக்கு அக்டோபர் 1 இந்த வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, 179,000. ஆக மொத்தத்தில் ஒரு 180,000 கிட்ட வச்சுங்க. இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ப்ரைஸிங் இருக்கும் போது ஜஸ்ட் ஒரு 7,000 தான் ஹைக் ஆகிருக்கு. பட் தனியாக அந்த வண்டியோட 100,000 ரேட்டுன்னு பார்க்கும்போது அது 7,000 பெரிய அமௌண்ட்டு தெரியாது. பட் தனியாக எடுத்து வாச்சிங்கன்னா 7,000 கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கரிஸ்மா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்துலேயே எடுத்துருங்கப்பா. அக்டோபர் மாதத்துலேருந்து ப்ரைஸிங் அதிகமாகிடும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் என்ன தான் ப்ரைஸைக்கு வந்தாலும் எந்த ஒரு பைக் இந்த ஒரு under 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்றது நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நம்ம எப்பயே முடிச்சுப்போம். தான் எப்படி வச்சுங்க. பாய், சி யூ லேட்டர்.